டேஸ்ட் தி டெய்லி. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு காவலர் ஒருவர் கஞ்சா வியாபாரியாக மாறியுள்ளார். விடிய ஆட்சியில் கஞ்சா தாராளமாக புழங்கும் நிலையில் உதகையில் கஞ்சா விற்ற திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பெட்டாலியன் பிரிவு காவலர் சவுந்தரராஜ் சிக்கினார். குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து சொகுசு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்ட காவலர் தடம் மாறி கஞ்சா வியாபாரியாக மாறியுள்ளார். பல ஆண்டுகளாக கஞ்சா விற்ற காவலர் சவுந்தரராஜுக்கு ஒரு சில காவலர்கள் உடந்தையாக இருந்தது அம்பலமானது. இந்த நிலையில் காவலர் சவுந்தரராஜனுக்கு உடந்தையாக இருந்த 3 பேர் சிக்கிய நிலையில் கைதானவர்களில் ஒருவர் மதுரை சிபிஐ பிரிவில் பணியாற்றும் ஆய்வாளரின் மகன் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக விடிய ஆட்சியில் காவலர்களே கஞ்சா வியாபாரிகளாக மாறுவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விற்பனைக்காக கடத்திச் செல்லப்பட்ட 120 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. செம்பேடு ஏரிக்கரை பகுதி வழியாக இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும் வகையில் சென்ற இருவரை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் கள்ளச்சாராயம் கடத்திச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து பேரணப்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் முத்து மற்றும் பிரபு ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 120 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விடிய அரசின் மெத்தனத்தால் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து இதுவரை 68 பேர் உயிரிழந்த நிலையிலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனியில் 6,75,00,000 மதிப்பில் அதிநவீன முறையில் கட்டப்பட்ட ஆயுஷ் மருத்துவமனையை விடிய அரசு பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் முடக்கி வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அதிமுக ஆட்சியில் 6,75,00,000 மதிப்பிலான அதிநவீன முறை ஆயுஷ் மருத்துவமனை கட்டப்பட்டது. இந்த நிலையில் விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயுஷ் மருத்துவமனையை திறக்காமல் கடந்த 2 ஆண்டுகளாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கி வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2022-23 மற்றும் 2023-24 ஆகிய காலகட்டங்களில் விடிய அரசு சார்பில் மத்திய அரசின் தேசிய ஆயுஷ் மிஷன் மூலம் நிதியை கேட்டு பெறவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தனியார் ஆயுர்வேத மருத்துவமனைகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஆயுஷ் மருத்துவமனையை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மாவட்ட சுகாதாரத்துறை முடக்கி வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, யோகா போன்ற ஒருங்கிணைந்த சிகிச்சை பெறுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு இம்மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டு இருந்தது. தற்போது வரை இந்த மருத்துவமனையிலே உள்நோயாளியாக யாரும் அனுமதிக்கப்படவில்லை. முறையான பணியாளர்கள் வந்து நியமனம் செய்யப்படவில்லை. முறையான மருத்துவர் இல்லாமல் இம்மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போகக்கூடிய நோயாளிகளுக்கு நோயின் தன்மையை கண்டறியாமல் மருந்துகளை தந்து கொண்டிருக்கின்றனர். திருவண்ணாமலையில் நெல் கொள்முதல் செய்துவிட்டு மோசடியில் ஈடுபட்ட தனியார் ஏஜென்சியிலிருந்து பணத்தை மீட்டுத்தரக் கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். பள்ளிக்கொண்டப்பட்டு பகுதியில் ஜெய்கணேஷ் என்பவர் நெல் கொள்முதல் செய்யும் ஏஜென்சியை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300-க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு அதற்குரிய தொகையை வழங்காமல் ஜெய்கணேஷ் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சுமார் 5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாக உள்ள ஜெய்கணேஷ் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் பணத்தை மீட்டுத்தரக் கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஏந்தல்ல நம்பாழ்வாருன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அவர்கிட்ட நெல் போட்டோம். அவர் பேர் கம்பெனி டைரக்டர் பேர் வந்து ஜெகதீசன். அவர் வந்து குறைஞ்சபட்சமாக 3 மாசமா நெல் வாங்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 10 பேர் 20 பேருக்கு பணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. திருப்பணும் நாங்கள் நடுமயத்தில் போயிட்டு ஒரு வாட்டி கேட்கும் போது பிரச்சனை பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, நாங்கள் செக் போட்டு கொடுக்குறோம், ஒரு 10 நாளில் பணம் கொடுத்துறோம், 20 நாளில் பணம் கொடுத்துறோம்னு சொன்னாரு. ஆனால் அவர் சொன்ன எத்தனையுமே பொய். அவர் கொடுத்த அத்தனை செக்குமே பவுன்ஸ் ஆயிடுது. எங்கே எடுத்துகிட்டு போய் போட்டாலுமே செக் பவுன்ஸ் ஆயிடுது. விவசாயிகளாம் அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாசமா அவர் பின்னாடி நிறையா நடக்கிறாரு. அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டுறாரு. கேட்டால் என்னை மிரட்டிங்கன்னா நான் போய் எஸ்பிஎஸ்ல பத்துருவேன், நான் செத்துருவேன் அப்படின்றதான் சொல்றாரு. தனி எந்த விவசாயிக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு யாருக்குமே அவர் பணம் கொடுத்ததா கிடையவே கிடையாது. முன்னாடி போட்டவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் தந்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு யாருமே அமௌண்ட்டே தரல, யாருக்குமே அமௌண்ட்டே தரல. தராதனால மீண்டும் போய் கேட்கும் போது நான் செக்கு கொடுக்குறேன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. செக்கு வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் பேங்க்குக்கு போனா கலெக்ஷனே ஆகலை, செக்கு பவுன்ஸ் ஆயிடுது. அதனால வந்து மீண்டும் போய் கேட்டேன், நான் தந்திருக்கிற செக்குக்கு பணம் நான் மீண்டும் கொடுத்துட்றேன், செக்கை வாங்கிக்கின்னு கையில் பணம் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க, ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் ஃபோன் பண்ணவும் இல்லை, நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் இல்லை.
இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. T20 உலகக்கோப்பையின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதின. போட்டியில் மழை குறுக்கிட்டதால் டாஸ் போடுவதற்கு தாமதமானது. இந்த நிலையில் மழை நின்ற பிறகு டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டை இழந்து 171 ரன்களை எடுத்தது. 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி இந்தியாவின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறியது. இறுதியில் இங்கிலாந்து அணி 16.4 ஓவர்களில் 103 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனால் இந்திய அணி 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. நாளை நடைபெறும் T20 இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியுடன் மோத உள்ளது. திருச்சியில் தீபாவளி சீட்டு நடத்தி 10 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பெண் போலீசாரை வைத்து மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். உறையூர் பகுதியைச் சேர்ந்த பாகியலட்சுமி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் தீபாவளி சீட்டு நடத்தி சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்டபோது பாகியலட்சுமி பதிலளிக்காமல் மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து KK நகர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற மனு நீதி முகாமில் பணத்தை மீட்டுத்தரக்கோரி மாநகர காவல் ஆணையரிடம் பெண்கள் புகார் மனு அளித்தனர். பாக்கியலட்சுமிங்கிறவங்க எங்கள்கிட்ட வந்து தீபாவளி ஃபண்டு சேர்த்துருந்தாங்க. கடந்த 3 வருஷமாக ஃபண்டு சேர்த்து பணம் கொடுத்துட்டுருந்தாங்க. இப்போ கடைசி வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆள் அப்சாண்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு 8 மாதமாகவே ஆள் இல்லை. ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணல, ஆனில் தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு நாங்கள் பணம் கேட்டு நெருக்கடி பண்ணால் அவங்க எங்கள் வீட்டில் போலீஸ் இருக்காங்க, நாங்கள் அவங்கள வச்சு எதாக இருந்தாலும் டீல் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் வந்து 8 மாதமாக உறையூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுக்கல. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மாதக்கணக்கில் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் ஓட்டை உடைசல் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. கும்பகோணத்திலிருந்து திருப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து பாபநாசம் அருகே உள்ள கீழவழுத்தூர் பகுதியில் சென்றபோது திடீரென மூடப்படாமல் திறந்து கிடந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணித்த சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர்.